வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன், லன்ச் ரொட்டீன் அப்படின்னு. அந்த வீடியோஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ போட்டு இப்போ ஒரு 17 மணி நேரம் அந்த டைம் தான், அதுக்குள்ளேயுமே எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100 வியூஸ் கிட்டே வந்துருச்சு. அண்ட் மேக்ஸிமம் நான் போட்ட எல்லா வீடியோஸுமே 100 வியூஸ் டச் பண்ணிடுச்சுங்க. இருந்தாலும் அது 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கவுண்ட் ஆகும். ஆனால் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் கூட என்னால் நம்பவே முடியல. ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும். இதே போல் எப்போதும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் வந்துட்டு எந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த இதை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க. அதையும் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ நம்மளோட குரு பகவானான தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு சாமி கும்பிடுவோங்க. எப்போதும் வார வாரம் செய்வோங்க, எப்போயாவது ஒரு சில வாரம் மட்டும் அதை செய்ய முடியாமல் போயிடும். அதான் இந்த வாரம் வந்துட்டு வியாழக்கிழமை இல்லையா, காலையிலே குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ கொண்டக்கடலையும் நான் நேற்று நைட்டே ஊற போட்டேங்க. அதை ஒரு மாலையாக கட்டி இப்போ நம்ம வந்து சாமிக்கு போட்டு நம்ம சாமி கும்பிடணும். அதை சரி ஓகே, அதையே ஒரு வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்றதுனால தாங்க இப்போ இந்த வீடியோ நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, மாலை கோர்க்கிறது எப்படின்னு பார்க்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கொண்டக்கடலை மாலை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மட்டும் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுல இந்த வீடியோவில் வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, மாலை கட்டுறது மட்டும் எப்படின்னு காமிக்கணும். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. அப்புறம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோ நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன அரிசி யூஸ் பண்ணீங்கன்னு மட்டும் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், அப்புறம் தான் நானும் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ வெறுமனே அரிசின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு நான் புழுங்கல் அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம எப்போதுமே புழுங்கல் அரிசி தாங்க யூஸ் பண்ணணும். அதாவது நம்மன்னா சவுத் சைடு உள்ளவங்க மட்டும், நார்த் சைடு கிடையாதுங்க, சவுத் சைடு உள்ளவங்க மட்டும் புழுங்கல் அரிசி தாங்க எப்போதுமே யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப கூலிங்கும் கூட. பச்சரிசி யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஹீட்டான லொக்கேஷன் தான் சவுத் சைடுலாம். அதனால் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணக்கூடாது. பச்சரிசியும் ஹீட்டு தான், அதனால் அதையும் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக ஹீட் ஆகிடும் நம்ம பாடி. அதனால் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறத நீங்கள் ரெகுலர் ஆக்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம அதுதான் நம்மளுக்கும் செட் ஆகுங்க. அதனால் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி தான் நான் வெந்தயக்களி செஞ்சுருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா, நான் குக்கிங் ரெசிபி போடும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளீஸ் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கங்க. அதில் வந்துட்டு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நான் டீட்டெயில் பண்ணியிருப்பேங்க, மறந்துடாமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க, மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்திருக்கேன். நூலை வந்துட்டு ஒத்தையாக கொர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் லைனாக கொர்த்துக்கோங்க, டபுள் லைனாக கொர்க்காதீங்க. இந்த மாதிரி ஊசி கொஞ்சம் பெரிய ஊசியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டக்கடலை கெட்டும்போது நல்லா நைட்டே ஊற வச்சுடுங்க. காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கடலை இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு இந்த சைடாக குத்தணும். நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனாக குத்திடாதீங்க, தெரியுதுங்களா? இதை வந்துட்டு இந்த இருக்க கடலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக குத்துனீங்கன்னா கடலை பிரிஞ்சிரும். அதனால் நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஷேப்பில் தாங்க குத்தணும், மறந்துடாதீங்க. அண்ட் குரு பகவானான தட்சிணாமூர்த்திக்கு மாலை கட்டும்போது 108 கடலை, அதுதான் வந்துட்டு பேசிக், அதுதான் 108 கொண்டக்கடலை வச்சு தாங்க மாலை கட்டுவாங்க. நீங்களும் அதே மாதிரி கட்டுங்க. அதுக்கு 8 கடலை ஊற போட்டுறாதீங்க. ஏதாவது 1-2 கடலை டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு மாலை கட்ட பத்தாமல் போயிடும். பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-20 கடலை சேர்த்தே நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டும்போது கரெக்டாக வருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு 80 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிருக்கோம். சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் நம்பவே முடியல இந்த அளவுக்கு இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு. ஆமாம், இப்போ ஒரு 13-14 நாட்கள் தான் ஆகுது. நானும் இப்போ ஒரு 18 வீடியோஸ் கிட்ட தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அதுக்குள்ளேயுமே இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ தூரம் எனக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அண்ட் தொடர்ந்து இதே போல் எப்போதுமே எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் அப்போ தான் என்னால் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும், எனக்கு அப்போ தான் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதாங்க, மாலை கட்டுறது மட்டும் வீடியோவாக காட்டுறீங்க, கோயிலுக்கு போகிறதெல்லாம் அடிக்கடி காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பலை, மாலை மட்டும் எப்படி கட்டுறதுன்னு காமிச்சிட்டு அதோடு முடிச்சுக்கிறேங்க அந்த வீடியோவை. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கெட்டிட்டேன், ஆனால் இன்னும் 108 வரலை, அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க, கவுண்ட் பண்ணி கெட்டுங்கங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க, நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேங்க, அதாவது பழைய சாதம் எப்படி வந்துட்டு தாளித்த சாதமாக சமைச்சு சாப்பிட்றது. ஏன்னா யூஸ்வலாக பழைய சாதமாகவே சாப்பிடுவோமே, இப்போ நார்மலாக நம்ம தாளித்து சாப்பிடுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் டைப்பில் சாப்பிடுவோம். அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் கிடையாது, குக்கிங்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. சரி ஓகே, நம்ம சேனலுக்கு அது புதுசானா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம சேனலுக்கு புதுசு தாங்க. அதே போல் தான் நானும் சரி ஓகே இதை ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கண்டென்ட்டாக எடுத்தேங்க. ஒருத்தவங்க என்ன சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, வீடியோ பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது என்ன பழைய சாதம் தாளிச்சு, இதுதான் நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லார் வீட்லேயும் நார்மலாக செய்கிறதா இருந்தாலுமே எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்குள்ளேயே தானே வச்சுருக்கோம், வெளியில் யாரும் எக்ஸ்போஸ் பண்ணலையில, சரி நம்ம ஏன் வெளியில் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தாங்க நான் அதை வீடியோவாக எடுத்து போட்டேன். அவ்வளோதான், ஒருத்தவங்களும் மோட்டிவேட் பண்ணாட்டாலும் சரி இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருங்க ப்ளீஸ். நல்லா இருக்குன்னு அவங்க கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகே பரவாயில்லைன்னா சொல்லுங்கள், அதுக்காக இந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணாதீங்க யாரையும். அப்புறம் எப்படி அவங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தோணும், ஸோ அதனால தான் இனிமேல் யாரையுமே அந்த மாதிரி சொல்லாதீங்க, இனிமேல் அந்த மாதிரி யாரையுமே பேசாதீங்கங்க. உங்களுக்கு அந்த வீடியோ ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏன் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதை பார்க்காமலே நீங்கள் போயிடலாமே அந்த வீடியோவை. தெரியும்ல பழைய சாதம் தாளித்து சா, அதுலேயே நான் வந்துட்டு டைட்டிலாகவே கொடுத்துருந்தேன் பழைய சாதம் எப்படி தாளித்து செய்கிறது அப்படின்னு. டைட்டிலை பார்த்துட்டு இது தெரிஞ்சதுன்னா அப்படின்னா நீங்கள் வீடியோவை எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் தயவு செஞ்சு பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா. அதனால் யார்கிட்டையும் போய் சொல்லி அவங்க தாதிங்க, இந்த இடத்துல அதை சொல்லணும்னு நினச்சேங்க, அதனால தான் இந்த வீடியோ மூலமாக அதை நான் உங்களுக்கு ரிப்ளைவாக கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பெருசாக ஒன்றும் கிடையாது, கோயிலுக்கு போகிறோமே சரி ஓகே அது மூலமாக நம்ம நம்மளை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட சொன்ன ஒரு க்வெஸ்சனுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாமே அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல ஒரு வீடியோ மூலமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவ்வளோதான், இப்போ நானும் மாலை கோர்த்து முடிச்சிட்டேன், இனி கோயிலுக்கு போக வேண்டியதான் வேலைங்க, சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெசிபி இருக்குங்க, ஈவினிங்க்கு மேலே அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்கங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், தேங்க்யூ, பாய் பாய்.